பெரிய கேள்வி. 9 மணிக்கு நான் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு வந்தேன். 10 மணியளவில் விசாரணைக்கு எடுத்தார்கள். விசாரணைக்கென என்னையும் வினோதராதலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றது கஜேந்திரகுமார் சாரி செல்வராஜா கஜேந்திரன் அவர்களையும் கந்தையா சிவநேசன் அவர்களையும் என இங்கு அறியக்கூடியதாக இருந்தது. அதன்படி நான் இங்கு வந்து 10 மணியளவில் தான் விசாரணை கெடுத்தார்கள். அந்த விசாரணையில் மணலாறு சப்புமல் தின்ன ஆரண்ய விகாராதிபதி வணக்கத்துக்குரிய கல்கமுவ சந்திரபோதி தேரரும் இன்னும் 6 தேரர்கள் கொழும்பு உட்பட அவர்கள்தான் இந்த முறைப்பாட்டை செய்ததென்றும் 6ஆம் மாதம் 21ஆம் தேதி நினைக்கிறேன் 12ஆம் தேதி நாங்கள் அந்த நிகழ்வு நடக்கும்போது அங்கு ஜனநாயக ரீதியான போராட்டம் ஒன்றை செய்திருந்தோம். அது சம்பந்தமான ஒரு முறைப்பாட்டை கொழும்பு தேரர்களும் இவரோடு சேர்ந்துதான் அதை முறைப்பாட்டை செய்திருப்பதாக சொல்லித்தான் என்னிடம் வாக்குமூலம் எடுக்கப்பட்டது. அந்த வாக்குமூலத்தில் தங்களுடைய வழிபாடுகளை நாங்கள் தடுக்க முற்பட்டதாகவும் அந்த வழிபாடுகள் செய்வதற்கு தடுக்க முற்பட்டது சம்பந்தமாகத்தான் இந்த கேள்வி எழுந்திருந்தது. நாங்களும் அவதானமாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம் அங்கே நடைபெற்றது என்பதையும் சொல்லி நான் இந்த முறைப்பாட்டுகளுக்கு வேறு பல கேள்விகளும் கேட்டார்கள். கேள்விகளுக்கு ஏற்பவும் பதில் சொல்லியிருந்தேன். இதற்கமைய நான் ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். விகாராதிபதி அதாவது 14ஆம் தேதி 7ஆம் மாதம் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் நீதவான் நீதிபதி ஸ்ரீ சரவணராஜா அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்த அறிக்கை இங்கே கிடக்கின்றது. அந்த தீர்ப்பின்படி நான் குறிப்பிட்ட தேரருக்கு கூட ஆரம்பத்திலே அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்ற தடைதான் நீதிபதி அவர்கள் விதித்திருக்கின்றனர். அதன் பின்பு அவர்கள் தாங்கள் விகாரை அமைக்கவில்லை என்றும் புத்தர் சிலை வைக்கப்படவில்லை என்றும் என்ற உறுதிமொழியை நீதிமன்றத்துக்கு அளித்த பின் தான் அந்த தடை நீக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இது பார்க்க வேண்டியவர்கள் முல்லைத்தீவு போலீசார். அங்குள்ள கட்டுமான பணிகள் இப்போது கூட கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிய முடிகின்றது. அங்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் கோயில் வழிபாட்டை தடை செய்யக்கூடாது என்றும் கிடக்கின்றது. பௌத்த வழிபாடுகளுக்கு போக வேண்டும் என்ற தீர்ப்பு இதிலே இல்லை. அப்ப இவர்கள் எல்லாம் தாங்கள் செய்வது எல்லாம் சரி, நாங்கள் செய்வது அல்லது நாங்கள் போராட்டம் ஜனநாயக ரீதியாக போராடுவது எல்லாம் பிழை என்ற நிலையில்தான் இவர்களுடைய கோரிக்கைகள் இங்கே, அதாவது முறைப்பாடு என்றாலும் சரி என்னவென்றாலும் சரி, இறுதியில் முறைப்பாட்டுக்கு இப்ப நான் போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாட்டுக்கு என்று கிட்டத்தட்ட அது கணக்கே தெரியவில்லை, 20 தடவைக்கு மேலே வந்திருப்பேன். இன்றைக்கு தான் ஒரு கையெழுத்து வேண்டினார்கள் போலீசார், இதை கோர்ட்ஸுக்கு போட வேண்டி வந்தால் அதை சமர்ப்பிப்பதாக, இதுவரை காலமும் அப்படி வேண்டப்படவில்லை. அப்ப இது என்ன நடக்குதுன்றே தெரியலை. சட்டம் வந்து நீதிமன்றத்தின் சட்டங்களை ஏற்றுக்கொள்ளுதா அல்லது சட்டமாதிபர் திணைக்களத்தால் சட்டத்திறனிகள் வந்து இங்க மோசன் போட்டு வழக்காடி அதை முன்னிலை திருத்தம் செய்கிற நடவடிக்கைகள் கூட நடக்குது. ஆனால் எங்களுடைய இந்த தீர்ப்பு கொப்பிய நான் தான் இங்க காட்டுறேன். தீர்ப்பு கொப்பிய இருந்து கொண்டு கூட இந்த தீர்ப்பில் இருக்கிற வசனங்களை நான் இப்ப வாசிக்க போனா 4 பக்கம் கிடக்குது, நேரம் செல்லும். இந்த
தீர்ப்புக்கு அமையா அல்லது தீர்ப்பை மீறி நாங்கள் ஒருதரும் இந்த நடவடிக்கையில முரண்பாடாக நிற்கவில்லை. இதைத்தான் நான் சொல்லுவேன். ஆனால் திரும்பவும் இது சம்பந்தமாக பௌத்த பிக்குமார் வணக்கத்துக்குரிய தேரர்கள் திரும்பவும் கோர்ட்ஸுக்கு அதாவது நீதிமன்றத்துக்கு எடுப்பார்கள் போல தெரிகின்றது என்பதை தான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். 9 மணி அளவில் உள்ளதீவு போலீஸுக்கு தரும்படி ஒரு அழைப்பு. அதுக்கு காரணம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், குறுந்துமலையிலே நடந்த கட்டுமான பணிகளை அதுக்கான பூஜை நடைபெற்ற போது அவற்றை தடுத்து நிறுத்தியது சம்பந்தமாக சில விடயங்கள் விசாரிக்க வேண்டும் என கோரியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே போலீஸ் நிலையத்துக்கு வந்திருக்கின்றோம். அதற்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு முன்னோடியாக அவர்கள் இந்த விடயத்தை எங்களிடம் சொன்னார்கள். கல்கமோவிலே இருக்கின்ற பிக்கு அவர்கள் எங்கள் மீது இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான இந்த விடயங்களை பற்றி போலீஸிலே முறைப்பாடு செய்வதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். நான் இருந்து இன்னும் சில நிமிடங்களில் அந்த விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விசாரணையை தொடர்ந்து மேலதிக விவரங்களை நாங்கள் தந்திருக்கிறோம்.